ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் மாம் அண்ட் டாட்டர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேரட் பூ பீட்ரூட் பூ இட்லி. எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? நல்லா வந்து பூ மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், ஸ்க்ரேப் பண்ணி. அதே மாதிரி பீட்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ குட்டீஸ் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் வந்து துரி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் போட்டுருங்க. சீசனிங்க்காக லைட்டாக வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மேலே சால்ட் போட்டுருங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்துட்டு பெப்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இதை இட்லி தட்டில் வச்சு நான் வந்து இப்போ பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இட்லி தட்டை வந்து நான் இட்லி சட்டியில் வச்சு பாயில் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இட்லி சட்டியில் வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு 5 to 7 minutes தான் ஆகும். ரெடியானதுக்கப்புறம் எடுத்தேன் கேரட் பூ அண்ட் பீட்ரூட் பூ இட்லி ரெடி. இது வந்து கார சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி கார சட்னி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.